फ्रेंड्स वेलकम बैक टू राजीस होम कुकिंग इनकी नम्बर किचन पाती पोटेटो अरसी मावे वे क्रिस्पी आने और ईवनिंग स्नैक पाकपर वाँ पड़े आस यूशल पाक स्ना पाती सैज पोटेटो ये ना वेग वे कटी एमारी मैश पड़िटे इप्ली ना पड़े वो और कप अरसी मा चिल्ली फ्लेक्स पाती स्पून एटें தேவையான அளவு உப்பு பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறலாம் இஞ்சி துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் அது கருகப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை மெல்லிசா நறுக்கி எடுத்துட்டேன் அதை சேர்த்துறலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம் உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே நமக்கு போறோம் வேணும் அப்படிን தேவைப்பட்டதுனா லாஸ்ட்ல கொஞ்சம் தெளிச்சு பிசைஞ்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இல வந்திருக்கு நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்ல பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு அது அழகா உருட்டிறதுக்கு வரணும் அதனால தான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் தண்ணி விட்டேன் இங்க பாருங்க இப்படி பிசை பிசை உங்களுக்கு இந்த பதத்துக்கு மாவு பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம உருட்டி எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா இத நான் உருட்டி வச்சிருக்கேன் வாங்க ஒண்ணொண்ணா போட்டுறலாம் கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவும் வேண்டாம் ரொம்ப ஹையும் வேண்டாம் மீடியமா வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா இது பண்ணிரலாம் நீங்க காலம்பரம் நம்ம பருப்பு வைக்கணும் இல்ல குக்கர்ல அப்பயே வந்து நீங்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட எடுத்து வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் நான் டக்குன்னு பண்ணிரலாம் யாரா கெஸ்ட் வராங்க அப்படினா மார்னிங்கே நம்ம வேக வச்சு வச்சிட்டோம்னா ஈவினிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபியை பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரெசிபி ஆகும் அவ்வளவு நல்லா இருக்கும் அது இது பாத்தீங்கன்னா வெளிய நல்ல கிறிஸ்பா இருக்கும் பாருங்க நல்ல பாதி வெந்தாச்சு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா ஈவினிங்ல ரொம்ப நல்லா இருக்கும் இதோ ஒரு டீ வச்சு குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும் அரிசி மாவு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இருக்கும் சோ அதனால ஈஸியா பண்ணிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स இது நல்லா ரெடி ஆயாச்சு இங்க பாருங்க வெளியில எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்துறலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ஒன்னு ரெடி ஆயாச்சு இது பாத்தீங்கன்னா வெளியில நல்ல கிறிஸ்பாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் இங்க பாருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா as usual ஒரு லைக் கொடுத்துட்டு ராஜீஸ் ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू